அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்டோபர் 23 தேதி திங்கட்கிழமை சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை. அன்றைய தினத்தில் நாம் பூஜை செய்வதற்கான மிகவும் துல்லியமான நேரம் மற்றும் பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்பட பூஜையில் நாம் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளை பற்றியும் பார்க்க போறோம். பொதுவாகவே சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையினாலே மாணவர்களுக்கு அடுத்தபடியாக தொழில் மற்றும் உத்தியோகம் செய்யும் இடங்களில் விமர்சையாக பூஜைகள் நடைபெறும். மேலும் வீடுகளில் பார்த்தோம்னா வீட்டை சுத்தம் செய்து மற்றும் வண்டி வாகனங்கள் இருந்தால் அவற்றையும் சுத்தம் செய்து பூஜைகள் செய்வது வழக்கம். ஆயுத பூஜையினாலே நமக்கு உதவியாக உதவிகள் செய்யக்கூடிய பொருட்களை வைத்து பூஜை செய்வதற்கான நாள். அன்னை மகாலட்சுமி, மகா சரஸ்வதி மற்றும் மகா காளியின் ஸ்வரூபமான ஸ்ரீ லலிதாம்பிகை, மகிஷாசுரன் உட்பட மற்ற அரக்கர்களை வதம் செய்ய பயன்படுத்தப்பட்ட அனைத்து ஆயுதங்களையும் வைத்து வணங்கிய திருநாள். சோ ஆயுத பூஜை என்று நமக்கு உதவக்கூடிய எந்த ஒரு உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை மனதார நாம் வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் பொழுது அந்த பொருட்களால் மேலும் மேலும் நமக்கு ஆதாயங்கள் பெருக ஆரம்பிக்கும். ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம மனதார வாழ்த்தி நன்றி தெரிவிக்கிறோமோ அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படியாக பெருக ஆரம்பிக்கும். சோ கடமைக்காக சில பொருட்களை வைத்து ஆயுத பூஜையை நம்ம கொண்டாடக்கூடாதுங்க. ஆத்மார்த்தமாக கொண்டாட வேண்டிய திருநாள் இந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு மாணவர்கள் கல்வியில் மிகப்பெரிய வெற்றியை பெற, அவர்களுடைய ஞானமும் கல்வியும் பெருக அதீத சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு மந்திரத்தை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க. இந்த பதிவில் பணவரவை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் சூட்சமமான ஒரு தாந்திரிக வழிபாட்டை பார்க்க போறோம். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். எந்த நேரத்தில் எப்படி இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், சரஸ்வதி பூஜை செய்ய வேண்டிய துல்லியமான நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அக்டோபர் மாதம் 23 தேதி 2023 திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் காலை 7 மணி 25 நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதற்கு பிறகு காலை 9:05 முதல் காலை 10 மணி 25 நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். மதிய நேரத்தில் பூஜைகள் செய்ய போறவங்க நண்பகல் 12:05 முதல் மதியம் 1 மணி 25 நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்க பூஜைகளை செய்யலாம். சாயங்கால நேரம் பூஜைகள் செய்ய போறவங்க மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க பூஜைகளை செய்யலாம். சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை பொறுத்த வரைக்கும் ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரம் மேலும் குளிகை நேரத்தையும் நம்ம தவிர்க்கணும். திங்கட்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை வருவதனால அன்றைய தினத்திற்கான ராகு கால நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. சோ இந்த ரெண்டு நேரத்தில் பூஜைகள் செய்வதை நாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தையும் வீட்டில் நீங்க பூஜை செய்யும் நேரத்தில் செய்யுங்க. அதே போல மாணவர்கள் புத்தகங்களை நீங்க பூஜையில் வைக்கும் பொழுது மஞ்சள் குங்கும பொட்டெல்லாம் நீங்க வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. ஒரு சுத்தமான தட்டு நீங்க எடுத்துக்கோங்க. அது எந்த மெட்டல்ல வேணாலும் இருக்கலாம், அல்லது பிளாஸ்டிக் தட்டுகளாக கூட இருக்கலாம். தாம்பாள தட்டு போல ஒரு தட்டு நீங்க எடுத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு மேல சின்னதா ஒரு வெள்ளை நிற துணியை நீங்க போட்டுட்டு அதற்கு மேல புத்தகங்களை நீங்க வைத்து அன்னை சரஸ்வதி தேவியை மனதார நீங்க நினைச்சுக்கிட்டு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறணும், கல்வி பரிபூரணமாக எனக்கு வசமாகணும், நல்ல ஞாபக சக்தி பெருகணும், கல்வியுடன் ஞானத்தையும் அடியவன் பெறணும்னு மனமுருகி நீங்க சரஸ்வதி தேவியிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், சமையலுக்கு உதவியாக இருக்கும் லைட்டர், கத்தி, அருவாள் மனை, ஆழாக்கு போன்ற பொருட்களை நீங்க வைக்கலாம். இந்த பொருட்களுக்கு நீங்க மஞ்சள் குங்கும பொட்டு வைக்கலாம். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய பணவசிய தாந்திரிக முறை என்னன்னு பார்க்கலாம். பொதுவாகவே சரஸ்வதி தேவி
தேவிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வெள்ளை நிறம் பிடிக்கும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான். அந்த சுக்கரனுக்கு உரிய நிறமும் வெள்ளை. மேலும் அந்த சுக்கர பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வமும் பெண் தெய்வம் தாங்க. சோ ஆயுத பூஜை அன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய டெபிட் கார்டு அல்லது பேங்க் பாஸ்புக் நீங்க எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு கிரெடிட் கார்டை இதில் பயன்படுத்தாதீங்க. அதாவது கடன் அட்டை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க, டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேங்க் பாஸ்புக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் நம்ம டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால பாஸ்புக் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த பாஸ்புக்கில் நீங்கள் என்ட்ரி போடலைன்னா கூட பரவாயில்லைங்க. ஜஸ்ட்டு இப்போ கரண்ட்டாக யூஸில் இருக்கக்கூடிய உங்கள் பேங்க் பாஸ்புக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இல்லாதவங்க ஏடிஎம் கார்டு அல்லது டெபிட் கார்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இருக்கிறவங்க ரெண்டு தேமே கூட நீங்க எடுத்துக்கலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது வெள்ளை நிற தாமரை பூ அல்லது மல்லிகை பூ. ஜாதி மல்லி, நித்திய மல்லி அல்லது குண்டு மல்லின்னு எந்த மல்லிகை பூ வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் வாசனை நிறைந்த மல்லிகை பூவாக இருக்கணும். வெள்ளை தாமரை கிடைக்காதவங்க மல்லிகை பூவை நீங்க பயன்படுத்துங்க. ரெண்டுமே கிடைக்கிறவங்க ரெண்டு மலர்களையுமே நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததாக வாய்ப்பு இருக்கிறவங்க, இது கட்டாயம் கிடையாதுங்க, உங்களால வாங்க முடியும்னா 6 துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்க வாங்குங்க. வெள்ளை நிறமும் பணவசிய ஆற்றலும் கொண்ட இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவது இன்னமும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆன்லைன்ல சில மளிகை கடைகள்ல கூட இந்த பச்சை கற்பூரம் சுலபமாக கிடைக்கும். சின்ன துண்டுகளாக இருந்தால் கூட போதும். 6 துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப சின்ன ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அல்லது வாழை இலை கூட நீங்க பயன்படுத்தலாம். அதற்கு மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய பேங்க் பாஸ்புக் மற்றும் ஏடிஎம் கார்டை வச்சிருங்க. ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க, இப்போ வீட்ல ஒரு 4 நபர்கள் நீங்க இருக்கீங்கன்னா, எல்லார்கிட்டயுமே பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, எல்லாருமே நீங்க ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்கன்னா மொத்தமாக அதே தட்டுல அல்லது இலையில் நீங்க வைக்கலாம். இப்ப அந்த பாஸ்புக் அல்லது ஏடிஎம் கார்டுக்கு மேல வெள்ளை நிற தாமரை பூ மற்றும் பச்சை கற்பூரத்தை நீங்க வைக்கணும். ரேண்டமா அப்படியே நீங்க போட்டு வைங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல வெள்ளை நிற தாமரை பூ கிடைக்காதவங்க மல்லிகை பூவை நீங்க வைக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு முழம் அளவிற்கு மல்லிகை பூவை நீங்க போட்டு வைங்க. உதிரி பூக்களாக கிடைக்கிறவங்க கைப்பிடி அளவிற்கு மல்லிகை பூவை நீங்க போட்டு வைக்கலாம். அவ்வளவுதாங்க. இதை வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க கற்பூர ஆரத்தியை காட்டுங்க. அதாவது ரெகுலரா நீங்க ஆயுத பூஜையை கொண்டாடுங்க. ஒரு மணி நேரத்திற்கு பிறகு கொஞ்சம் மல்லிகை பூ மற்றும் பச்சை கற்பூரத்துடன் சேர்த்து நீங்க அந்த பாஸ்புக் பீரோல அல்லது லாக்கர்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க. ஏடிஎம் கார்டு அதாவது டெபிட் கார்டை நம்ம மணி பர்ஸ் அல்லது வேலட் ஹேண்ட்பேக்ல வைப்பது வழக்கம். சோ ஒரு 2 மல்லிகை பூ மற்றும் 1 பச்சை கற்பூரத்துடன் சேர்த்து இந்த ஏடிஎம் கார்டையும் உங்களுடைய மணி பர்ஸ் அல்லது வேலட்ல நீங்க வச்சிருங்க. தாமரை பூவாக இருந்தால் நீங்க பீரோலயே பாஸ்புக் வைக்கும் பொழுது அப்படியே நீங்க வச்சிருங்க. மணி பர்ஸ்ல வெறும் பச்சை கற்பூரம் மற்றும் ஏடிஎம் கார்டை நீங்க வைக்கலாம். பீரோ, லாக்கர் மற்றும் மணி பர்ஸ்ல வைக்கக்கூடிய அந்த பூக்கள் முழுமையாக காய்ந்ததற்கு பிறகு அதை நீங்க குப்பையில தூக்கி போட்டுருங்க. ஆனால் முழுமையாக காய்ந்ததற்கு பிறகுதாங்க அதை நீங்க தூக்கி போடணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இந்த காய்ந்த பூக்களை நீங்க தூக்கி போடலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஆயுத பூஜை அன்று இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.